தீபாவளி நெருங்கி வரும் நிலையில் பட்டாசு வாங்கும் பொழுது பட்டாசுகளில் கவர்ச்சிகரமான தள்ளுபடிகளை நம்பி ஏமாற வேண்டாம் என ராஜவீதி பரமேஸ்வரி ஸ்டோர்ஸ் பட்டாசு விற்பனையாளரான உமாபதி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் தீபாவளி இன்னும் சில நாட்களில் வரும் நிலையில் இந்த வருட தீபாவளி பட்டாசு விற்பனை குறித்து கோவை ராஜவீதி பகுதியில் கடந்த 25 ஆண்டுகளமாக பட்டாசு விற்பனையில் தனக்கென தனி முத்திரை பதித்து வரும் ஸ்ரீ பரமேஸ்வரி பேப்பர் ஸ்டோர்ஸ் உரிமையாளர் உமாபதி செய்தியாளர்களிடம் பேசினார். நாங்கள் தரமான பொருட்களை தரமான விலையில மக்களுக்கு நல்ல ஒரு பொருளை கொடுக்கிற திருப்தியோட இந்த தொழிலை 25 ஆண்டுகளாக செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்களுடைய நிறுவனம் வந்து பர்மனன்ட் லைசன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பெசோங்கிற நிறுவனம், அதாவது பெட்ரோலியம் எக்ஸ்ப்ளோசிவ் சேஃப்டி ஆர்கனைசேஷனுங்கிற எக்ஸ்ப்ளோசிவ் டிபார்ட்மெண்ட்டிலிருந்து உரிமம் பெற்று 365 நாட்களும் பட்டாசு விற்பனை செய்ய உரிமத்தோடு நாங்கள் தரமான பொருட்களை விற்றுட்டுருக்குறோம். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மிக ட்வெண்ட்டிங்கிற ஒரு மிக மோசமான ஒரு வருடங்கிறது எல்லாருக்கும் எல்லா தொழிலுமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் என்ன நினச்சிட்ருக்குறோன்னா, எந்த விதமான என்டர்டெயின்மெண்ட் இந்த ஆண்டு இல்லை. ஒரு விஷு, ஒரு ஓணம், இந்த மாதிரி அப்புறம் திருவிழாக்கள், கல்யாணங்கள், அம்மன் கோயில் பண்டிகைகள், இவங்களுக்கு இதுக்கெல்லாம் பட்டாசு நல்லா போகும். எந்த தொழிலுமே நடக்கலை. என்டர்டெயின்மெண்ட் இல்லை, காலேஜஸ் இல்லை, ஸ்கூல் இல்லை, மால்ஸ் இல்லை, தியேட்டர்ஸ் இல்லை. ஸோ எல்லாருமே ஒட்டுமொத்தமான சமுதாயமே எதிர்பார்த்துட்ருக்கிறது வந்து இந்த தீபாவளி. இந்த தீபாவளி பண்டிகை நல்லபடியாக நடக்கணும், நல்லா நடந்தால் அதனால் எல்லாருமே இங்கே வந்து இந்த தடவை பட்டாசு வாங்கி நல்லா வெடிப்பாங்கங்கிறது எங்களுடைய எண்ணம். அதுக்கு தகுந்த மாதிரி அரசாங்கமும் 10 மணி வரைக்கும் கடையை திறக்கலாம்னு ஒரு பர்மிஷனும் கொடுத்துருக்கு. ஸோ எல்லோரும் சேர்ந்து இந்த தீபாவளி நல்லதொரு தீபாவளியாக இந்த வருடத்தை முடிக்கணும்னு சொல்லி ஆண்டவனை பார்த்து நல்லா இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்.